ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தென்றல் வீடு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, குழந்தைங்களுக்கான மட்டன் சூப். இதை வந்து நல்லி எலும்பு, நெஞ்செலும்பு, அப்படி இல்லைனாலும் நம்ம குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த டயத்தில் அந்த தண்ணியை எடுத்து கூட இதை பண்ணி கொடுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் மட்டன் எடுத்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்காக மட்டன் எடுத்துருக்கோம். அதிலே எப்படி குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்குறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சது எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குக்கரை மூடி வச்சு ஒரு 6 விசில் வர வரைக்கும் நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு மட்டனும். இப்போ இந்த தண்ணியை ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். பெப்பர் இல்லாமலும் கொடுக்கலாம். இவ்வளோதாங்க, குழந்தைங்களுக்கு தேவையான சிம்பிளான மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் பசங்களுக்கு நாங்கள் அப்படி தான் கொடுப்போம், அவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. ஹர்ஷு எப்படி இருக்குமா? இட்லி தோசையில் ஊற்றி பிசைஞ்சு கொடுக்கலாம்.